வணக்கம். ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படின்னா எங்கே இருக்கணும்? மெயினான சிட்டி சென்னையில் இருக்கணும். சென்னையில் இருந்தால் தான் கட்சி நிர்வாகிகளை அடிக்கடி சந்திக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி எப்பயுமே சேலத்தில் தங்கிடுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வருவார். இப்போ வழக்கம் போல் சென்னையில் வந்து தங்கியிருக்கிறார். கொஞ்ச நாள் தங்கியிருப்பார். கொஞ்சம் கட்சி சம்மந்தப்பட்ட முக்கியமான நிர்வாகிகள்ட ஆலோசனை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து தங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இவரும் எடப்பாடி பழனிசாமி என்ன சார் நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த முதல் போய் இணைப்பு குறித்து பேசினாங்கள்ல, வேலுமணி தங்கமணி, சிவி சண்முகம், செங்கோட்டையன், அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், இவங்க எல்லாத்தையும் தாண்டி நாங்களும் வரோம்னே, நாங்களும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளும் பேசுவோம், அவருக்கு எடுத்து சொல்லுவோம், அவருக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, எடுத்து நிறையா விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இப்போ சேர்ந்துருச்சு. சரி, சென்னையில் தங்கியிருக்கிறாரு. சேலத்தில் தங்கியிருந்து அங்கே போனோம்னா காட்டு கற்று கத்துறாரு. அவர் வீட்டில் தங்கியிருக்கிறனால டென்ஷனு ப்ரெஷர்னு அதிகமாகிடுது. இங்கே வந்து தங்கியிருக்கார்ல, இங்கே வந்து நம்ம பேசிடுவோம், இணைப்பு கொடுத்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. சரி, வந்தவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட இது சம்மந்தமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோனை போட்டு, அண்ணே இது மாதிரி உங்களை எல்லாம் சந்திக்கணும்னு நினைக்கிறோம்னா எங்கே எப்பனே வரணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது, எதுக்கு சந்திக்கணும், என்ன விஷயமா சந்திக்கணும், ஏன் சந்திக்க வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டார். என்னடா இது, கட்சியோட பொதுச்செயலாளர், நம்ம கட்சியில் முக்கியமான பதவியில் இருக்கிறோம், நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு பேசுனா எதுக்கு வரீங்கன்னு கேட்குறாரு, இது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் டென்ஷன் ஆகி போச்சு. எது சம்மந்தமாக பேச வரீங்க அதை சொல்லுங்கள் மொதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டார். ஆனால் இணைப்பு சம்மந்தமாக தானே எல்லா கட்சிக்காரங்க எல்லாருமே விரும்புகிறாங்கண்ணே, அது இணைப்பு சம்மந்தமாக பேசுவோம்ண்ணே அப்படின்னா, அதை பற்றிலாம் பேசுகிறாந்தால் வராதிங்க, என்கிட்ட இப்போ ஃபோனில் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே பயங்கரமான டென்ஷன் ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரிப்போர்ட் வந்தது. திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் கட்சியை அங்கே வழி நடத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே ஜூனியர் யாரும் பெருசாக இறங்கி செய்யலை. கட்சியிலேருந்து ஒரு கண்டன ஒரு ஆர்ப்பாட்டம், எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை பேசினதுக்கப்புறம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் எதுவுமே நடக்கவே இல்லை. ஓ, ஏன்னா இது அதிமுகவோட வளர்ச்சி அப்படின்னா அது திண்டுக்கல் மாவட்டம் தான் மிக முக்கியமான மாவட்டம். இங்கே வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார், நத்தம் விஸ்வநாதன் இருக்கார், ரெண்டு பேருமே வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை. காரணம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி மேலே. தமக்கு பின்னாடி வந்த உதயகுமார், நம்ம பார்த்து வளர்த்த பையன், அவனுக்கெல்லாம் கொண்டு போய் கட்சியில் முக்கியமான பதவியை கொடுத்து விட்டு நம்மளையெல்லாம் டம்மி பீஸாகவே வச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. கட்சியை வழி நடத்தணும் அப்படின்னம்னா நம்ம கையில் கட்சியை ஒரு கண்ட்ரோலில் கொடுக்கணும், நமக்கு முக்கியமான ஒரு பதவியை கொடுக்கணும். சும்மா பொத்தாம் பொதுவாக ஒரு பதவியை கொடுத்து இந்தா வச்சுக்க, இந்தா பிடி, இந்தா பிடி, உனக்கெல்லாம் வயசாகிடுச்சு அப்படின்னா இவருக்கு மட்டும் வயசாகலையா, இவர் மட்டும் பொதுச்செயலாளர் பதவி வாங்கிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ என்னென்னா இந்த கும்பலில் இவங்களுமே இருக்கிறாங்க. முதல் நத்த விஸ்வநாதன் மட்டும் இருந்தார், இப்போ திண்டுக்கல் சீனிவாசனுமே போய் இந்த இணைப்பு சம்மந்தமாக பேசணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா இல்லாமல் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது உறுதியாக வந்து திண்டுக்கல் சீனிவாசனுக்கே தெரியுது. முதல் வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக பேசினார், போனார், வந்தார். ஆனால் இப்போ வந்து அவரெல்லாம் வந்து இது தான் யதார்த்தம், கள யதார்த்தம் இது தான். ஆனால் இதை வந்து மீறி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாது, தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து வரும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவரும் இருக்கிறார். அதை தாண்டி செல்லூர் ராஜ், ராஜன் செல்லப்பா, என்னவோ பெருசாக அப்படியே எல்லாருமே வந்து ஓபிஎஸ்ஸை கவிழ்த்திடணும், ஓபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கணும், சசிகலா இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கணும் அப்படி இப்படிலாம் நினச்சவர்கள்லாம் இப்போ பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தேர்தல் நெருங்க நெருங்க, உள்ளாட்சி தேர்தலேருந்து அவங்களுக்கு வந்து சட்டசபை தேர்தல் வரைக்குமே வந்து அவங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கள சூழ்நிலை எல்லாம் மாறிப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னத்தை பண்ணுறது, என்ன செய்கிறது, மக்கள்கிட்ட நாங்கள் அப்போ பண்ணோங்கமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களை தட்டி தூக்க கலக்கத்தில் இருக்கிறவங்கள மாதிரி முழிக்கிறவங்கள்ட்ட என்னத்தை கேட்க முடியும்? உங்களுக்கு நாங்கள் அப்போ உதவி செஞ்சோமே, அம்மா அப்படி செஞ்சாங்களே, எம்ஜிஆர் அப்படி செஞ்சாரு அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் நம்ம, நீ என்ன பண்ண, நீ ஆட்சியில் இருந்தில்ல, நீ என்ன பண்ண எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. மக்கள் செல்வாக்கை இழந்தாச்சு, மக்கள்கிட்ட வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை, நீ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி தான் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்? செல்லூர்ராஜ் தான் ஒரு சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். நாங்கள் என்னையா பண்ண முடியும், டாக்டர் சரவணனை ஜெயிக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சி செயல்பட்டோம். நாங்கள் இறங்கி களத்தில் இறங்கி எங்கள் தொண்டர்களும் சரி நாங்களும் சரி வெயில் ரோடு கடைவீதி அப்படி இப்படின்னு அலைஞ்சோம்யா, கேட்டோம், நாங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு போடுங்கன்னு கேஞ்சினோம். எல்லோரும் எங்கள் முகத்துக்காக பார்த்துட்டு ஓட்டு போடுறோம் போடுறோன்னு சொன்னாங்க. ஆனால் போடலை, ஏன் போடலை அப்படிங்கிறத யாருமே யோசிக்கவே இல்லை. நாங்கள் அம்மாவோ எம்ஜிஆரோ கிடையாது, நாங்கள் வந்து தலைவர் மாதிரி ஆளுமை உள்ள நண்பர்களும் நபர்களும் வந்து அதிமுக கட்சிக்குள்ளே கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி ஓட்டு போடுவான், யோசிப்பான்ல, யோசிச்சிருக்காங்களே
அதுக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் உழைக்கலைன்னு சொல்ல முடியாதுல்ல. நாங்கள் கடினமாக தான் உழைச்சோம். முதவோட அம்மா இருந்த காலகட்டத்தை விட கடுமையான ஒரு உழைப்பை கொடுத்தோம். ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போடல, என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இதை வந்து தலைமையும் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தார். அவர் உண்மையை தான் சொல்லியிருந்தார். அதுதான் நடக்க போகுது. திரும்பவும் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி என்னென்னா, இப்போ நம்ம கூட விசிகா வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. காங்கிரஸும் வரும் நம்ம கூட அப்படின்னு நினைக்கிறாரு. கம்யூனிஸ்ட்டும் வரப்போகுது அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இப்போ சென்னையில் வந்து உட்காந்துருக்கிறார். இவங்க என்ன தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாலும் கடைசி நேரத்தில் இவங்க திமுக சைடு போவாங்க. அப்படியே இல்லைனாலும் திமுக வந்து இவங்க கூட்டணியிலேருந்து விலகி போகிறனால பெருசாக அவங்க பாதிக்கப்பட போகிறதே கிடையாது. அவங்க ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்கவுங்க செய்வாங்க, இந்த கட்சியெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கணக்கு போட்டு வச்சு களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின்லாம் என்ன செய்கிறாரு? அமைச்சர் அவர் போகிறாரு மதுரை சிவகங்கை பகுதியெல்லாம் தென் மாவட்டங்களை இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குறாரு, நலத்திட்ட உதவிகளுக்காக போகிறாரு. அதே சமயத்தில் ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்துகிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச அதிகாரிகளை வந்து உடனே டப்பு டப்பு டப்புன்னு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துறையில் இருக்கிற அமைச்சர்களுக்கே சங்கடமாக போச்சு. என்ன அது, விருப்பாட்டுக்கு முதல்வன் அர்ஜுன் மாதிரி வராரு, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்க, ஊழல் செஞ்சுருக்கிறாங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கவனத்துக்கு போச்சு அப்படின்னா உடனே டப்புன்னு உடனே சஸ்பெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உடனே நடவடிக்கை எடுத்து போட்டுறாரு உதயநிதி ஸ்டாலின். அப்போ நாங்கள் எங்களை வந்து எங்கள் தொண்டர்கள் எங்களை ஆதரிக்கிற ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்க, எங்கள் நாலேஜுக்காவது ஒன்று சொல்லிட்டாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா அமைச்சர்களோட ஆதரவோடு அதிகாரிகள் சிலரும் ஆடுறாங்க. சில அதிகாரிகள் மேலிடத்துக்கு கூட தகவல் சொல்ல மாட்டேறாங்க, அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அப்படிங்கும்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நடவடிக்கை ஒரு சரியான ஒரு பாதையில் தான் போகுது. என்ன தான் கட்சிக்காரங்க அது கொஞ்சம் அதிருப்தியில் இருந்தாலும் பரவாயில்ல, இருந்துட்டு போகிறாங்க. நமக்கு மக்களோட ஆதரவு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் துணை முதலமைச்சருக்காக தான் இந்த நாடகம் போடுறாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியெலாம் விமர்சனம் பண்ணுது, பண்ணிட்டு போகுது. ஆனால் சுலபமாக ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். இப்போ விஜய் வந்து வரப்போகிறாரு அப்படின்னு அரசியல் 2026க்குள்ளே வர்றாரு. ஆனால் அவர் நான் மாநாடே இப்போ குறித்த தேதியில் நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை போது அடுத்த படத்துக்கு நடிக்க போயிட்டார். இப்போ போங்கடா படத்தெல்லாம் கிட்டத்தட்ட நடித்து முடிச்சுட்டு நான் பொறுமையாக வரேன், பொறுமையாக வந்து ஒரு மாநாடை நடத்திக்கலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்திக்கலாம், இப்போ ஒன்றும் தேவையில்லையா, இப்போ நடத்தி என்ன பண்ண போகிறோம், அதுக்குள்ளே ஒரு படத்தை நடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு அவரும் போயிட்டார். ஏன் மாநாடு தேதி அறிவித்து, முதல் முறையாக ஒரு மாநாடு தேதி அறிவித்து அந்த மாநாடையும் நடத்த முடியாத அளவுக்கு விஜய்க்கு வந்து நெருக்கடியா திமுக கொடுக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடம் சம்மந்தமாக ஒரு 33 கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் அவரால் சொல்ல முடியல, அதுக்கு வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. கட்சியில் வந்து என்ன பண்ணுற போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர் மேலே வந்து ஒரு இதுமே மாசுமே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்க, விஜயை வச்சு ஒரு அரசியல் பண்ணலான்னு சொல்லி விசிஏ காங்கிரஸ் எல்லாம் நினைக்கும் போது அவரே அரசியலுக்குள்ளே வருவோமா மாட்டோமா, மாநாடு நடத்துவோமா நடத்த மாட்டோமா, 2026 அப்படியே தள்ளி போடுவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி 2030 இந்த மாதிரியில் நான் வந்துக்கிறேங்க, இப்போ என்ன எனக்கு வயசு, பெருசாக வயசு ஒன்றும் இல்லைங்க, நான் நடிக்கிறேன், நான் நடிச்சுட்டு அப்புறமா பின்னாடி வராங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்வார். ஏன்னா அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. எடப்பாடி பழனிசாமி இவங்களோட கூட்டணி தொடர்பாக பேசுகிறதுக்கு சென்னையில் வந்து இருக்கிறார். சென்னையில் வந்து இருந்தாலும் ஆனால் கட்சி சீனியர்கள் இணக்கமான போக்கை கடைபிடிக்கணும், கட்சிக்குள்ளே ஓபிஎஸ் சசிகலா கொண்டு வரணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் வராதிங்க, என்னை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொதுக்குழுவை போட்டுருவோம். பொதுக்குழுவை போட்டோம்னா அவைத்தலைவரை தமிழ் மகன் ஹுசேனை கூப்பிடணும். தமிழ் மகன் ஹுசேனே எடப்பாடி பழனிசாமியோட கைப்புள்ள மாதிரி இருக்கிறாரு, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. சரி, பொதுக்குழு கூட்டுற வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் அமைதியாக இருப்போம். கூட்டும்போது கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்தை பண்ணுவோம், இவர் அப்போ நம்மளை கூப்பிட்டு சமாதானப்படுத்துவார். இப்போ எதுவுமே பிரச்சனை பண்ணிடாதீங்க சாமிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். என்ன செய்யணுமோ அதை செய்வார். இல்லை நம்மளுடைய ஆதரவாளர்களை அவர் சைடு இழுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி. அப்படியெல்லாம் எல்லா வேலையும் பார்ப்பார். பார்க்கட்டும், எதை பண்ண முடியுமோ அவர் பண்ணட்டும். கட்சிக்குள்ளே 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து அதிமுக சசிகலா ஓபிஎஸ் இல்லாமல் சந்திக்க முடியாது.
அதில் வந்து தெளிவாக கட்சி சீனியர்கள் இருக்காங்க. அதை தாண்டி பாஜகவோட கூட்டணி வச்சே ஆகணும்னு சொல்லி வேலுமணி தங்கமணி தரப்பும் ஒரு சைடு, அவங்களும் கராராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறது? தனி இப்போ தனிச்சு விடப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவிலே அவர் தனிச்சு தான் கிடக்கிறாரு. அவரோட யாருமே பெருசாக கான்டாக்ட் பண்ணுறதே கிடையாது. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வரட்டுமான்னு கேட்டால் எதுக்கு வர, என்னத்துக்கு வர, எது சம்மந்தமாக பேச வர அப்படிங்கிற மாதிரி 1008 கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது அவரை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லதியா அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க.